நமது ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இப்போ தொடர்ந்து இந்த ஆன்மீக தகவல்களும் தாந்திரிக ரீதியான பிராயச்சித்தங்கள் மூலமாக நிறைய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கிதுன்னு நீங்கள் கூப்பிட்டு சொல்லும்போது கோடி ரூபா கொடுத்த சந்தோஷம் கிடைக்கிது நண்பர்களே இதை தவிர்த்து நம்ம பஞ்சாங்கங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம் கேலண்டர் ரூபத்தில் விருப்பமாக இருக்கிறவங்க திருச்சி சென்னையில் இருக்கிறவங்களாக இருந்தால் முன்னாடியே முன்னனுமதி பெற்று நேராக வந்தும் வாங்கிக்கலாம் இல்லை வெளியூரில் இருக்கிறவங்க நேராக வந்து வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்குற பட்சத்தில் வீடு தேடி உங்களுக்கு வந்துடும் சில நேரங்களில் கொஞ்சம் லேட் ஆகுது ஏன்னா நிறைய பேர் புக் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் எங்களால் அனுப்ப முடியுது ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம உங்களுக்கு கொடுத்துருவோம் இதை தவிர்த்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாத க தட் இஸ் லைக் மார்ச் ஃபஸ்ட் வீக் இல்லைன்னா ஃபெப்ரவரி லாஸ்ட்டில் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி ஒரு ஒன் டே கிளாஸ் மாதிரி பண்ணியிருக்கோம் இது வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தை வந்து நம்ம கணிச்சு அதை நம்ம உங்களுக்கு தனியாகவே ஒரு ப்ரிண்ட் ஃபார்மெட்டில் கொடுத்துருவோம் அதுக்குள்ள வழிபாடுகளை மெயினாக சொல்லி கொடுத்துருவோம் உங்களுக்கு என்னை பற்றி எல்லாருக்கும் தெரியும் அந்த வழிபாடுகளில் தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் அதுக்குள்ள விஷயங்களை நம்ம சொல்லி கொடுத்துருவோம் ஒரு நபருக்கு அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு நபருக்கு வரலாம் யார் புக் பண்ணுறீங்களோ அவங்க கூட தாராளமாக வரலாம் அப்படிங்கும்போது அந்த பர்சன் வரும்பொழுது அது அவங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் காலையில் பத்து மணிலேருந்து சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் அந்த கிளாஸ் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு விருப்பமாக இருக்கிறவங்க அது பெய்டு கிளாஸ் தாங்க அது ஸோ இதுக்கு நீங்கள் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றவங்களும் தாராளமாக வந்து கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் இப்போ நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரும்போது சில பேருக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா ஒரு சில பேர் கூட இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்க கூட நட்பு கேடாய் முடியுங்கிற மாதிரி பேராசையை தூண்டி விடுவாங்க இவங்க சிவனேன்னு உட்காந்துருப்பாங்க நம்ம இதை இப்படி பண்ணிடலாமா இதை அப்படி பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பில்டப் கொடுத்து அவங்கள ஏற்றி விட்டுருவாங்க ஸோ என்ன ஆகிடும் இந்த சிவனேனம் உட்கார்ந்துருக்கவங்களும் என்ன பண்ணிடுவாங்க ஒரு ஸ்டேஜில் பேராசை வந்துடும் அப்போ அகலக்கால் வைப்பாங்க அப்போ அந்த அகலக்கால் வைக்கும்போது அந்த இடத்துல போய் மாட்டிக்குவாங்க கடனாளி ஆயிருவாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவாங்க கடைசியை யார் ஏற்றி விட்டாங்களோ சூடு ஏற்றி விட்டவங்க போயிடுவாங்க நான் சொல்லத்தான் செஞ்சேன் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் கடைசியாக இழப்பு யாருக்குன்னா அந்த பேராசைப்பட்டதுனால பெருநஷ்டமானவங்களுக்கு உள்ள பதிவு ப்ளஸ் இந்த மாதிரி விஷயங்களில் ஏமாந்து பேராசப்படாமல் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்குள்ள பதிவும் இது ரொம்ப பெரிய உதவியாக இருக்கும் சில பேர் சில இதில் சொல்லிகிட்டு இருக்காங்க மந்திரங்கள்னால மாங்காய் காய்க்காது அப்படி இப்படின்னு இந்த மந்திரமணி ஔஷதம்ங்கிறது தான் உண்மை அப்போது இந்த மந்திரங்கள் சொல்லி இந்த தெய்வத்தை நினச்சி மனசார கும்பிடும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் என்ன ஆகும்னா இந்த மாதிரி விஷயங்களை போய் மாட்டாமல் இருக்கிறதுக்கு இறைவன் உங்களை காப்பாற்று காப்பாற்றுவார் இப்போ இதுக்கு எதுக்கு அந்த மந்திர ரீதியாக நம்ம பெரியவர்கள் கொடுத்தாங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அக்ஷரங்களுக்கு ஒவ்வொரு தன்மைகள் உண்டு அப்போது கடவுள்லாம் வந்து நேராலாம் வந்து குதிக்காதுங்க வேலை தூக்கிட்டு முருகன்லாம் வர மாட்டார் வந்தால் நம்மளே கேட்டுருவோம் என்னங்க ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்லேருந்து நடிக்கிறீங்களான்னு முருகனையே துரத்தி விட்ருவோம் அதனால் முருகன்லாம் வராதுங்க தெய்வ மனுஷ தான் அப்படிங்கும்போது இந்த கலியுகத்தில் வந்து ஏதா ஒரு ரூபத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து உங்களை காப்பாற்றி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நபர்கள் மூலமாக காப்பாற்றி வெளியே கொண்டு வந்துடும் ஸோ இதுதான் உண்மை ஸோ இந்த பிரயோகங்கள் பண்ணுங்கள் இதுக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போயுமே உங்கள் குலதெய்வ வழிபாடுகள் ரொம்ப முக்கியம் எந்த தெய்வத்தை வழிபடலைன்னாலும் பரவாயில்ல குலதெய்வத்தை டெய்லி வழிபடுறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்களில் பிரச்சனைகளில் வர்றது தலைக்கு வர்றது தலப்பாகையோட போதுங்கிற மாதிரி பிரச்சனைகளில் தப்பிச்சுருவாங்க குலதெய்வ வழிபாடு செய்யாமல் காசிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் எத்தனை தெய்வத்தை வழிபட்டாலும் இந்த குலதெய்வ வழிபாடு இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ அந்த குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறத ஒரு மெனக்கிடுங்க மெனக்கிடும்பொழுது மெனக்கிடுங்கன்னா அதுக்கான முயற்சி எடுங்க முயற்சி எடுக்கும்பொழுது மா பல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையிலையும் உங்கள் குடும்பத்திலையும் கிடைக்குங்கிறது சுபிட்சமான விஷயங்கள் மட்டுமே நடக்குங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது அன்பர்களே அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் வரும்பொழுது சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஏமாத்தவங்க உங்களை சுற்றி 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 வராங்க அப்படின்னா அந்த சுய ஜாதகத்தை பார்த்துக்கும்போது அந்த சுய ஜாதகத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் கண்ணில் கண்டிப்பாக தெரியும் அப்போது அந்த ஜாதகத்தையும் தெரிஞ்சிட்டு அந்த ஜாதகத்தை நல்ல ஜோதிடட்டை போய் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வேளை பிடிச்சிருந்ததுன்னா கீழே உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்களும் உங்களுக்கு கணிச்சு கொடுப்போம் அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணிக்கும்பொழுது அந்த இஷ்ட தேவதா வழிபாடையும் நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது என்ன ஆகும்னா அந்த தெய்வம் உங்களை காப்பாற்றி நிற்குங்க அதே மாதிரி அதுக்குள்ள வழிபாடுகளையும் நீங்கள் செஞ்சுட்டு இந்த பிரயோகங்களை பண்ணும்போது நூறு சதவீத பலன்கள் உறுதியாக இருக்கும் நம்ம பெய்டு கன்சல்டேஷன்ஸ் மட்டும்தான் பண்ணுறோம் அன்பர்களே இப்போது இந்த இந்த ஏமாத்திரவங்களை வரும்போது இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கல்லுப்பை முதல்ல எடுத்து வச்சுக்கோங்க இந்த கல்லுப்பை எடுத்து வச்சுட்டு நீங்கள் பிறந்த நாளில் ஞாயிற்றுக்கிழமலேருந்து சனிக்கிழமைக்குள்ளே ஏதோ ஒரு நாளில் பிறந்திருப்பீங்க இந்த பறக்கிற அந்த நாளில் நைட் நேரத்தில் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா தலையை ஒரு இருபத்தி ஏழு தடவை அந்த கல்லுப்பை எடுத்துகிட்டு தலையை சு சுற்றிட்டு கிளாக் வைஸில் சுற்றிட்டு இதை கொண்டு போய் படுக்கிறதுக்கு முன்னாடி அதை போட்டுட்டு வாஷ் பண்ணி விட்டுட்டு படுத்து தூங்கிடுங்க இது ஒரு பிரயோகம் ரெண்டாவது பிரயோகம் வந்து நீங்கள் செஞ்சிக்க வேண்டியது வந்து அம்மாவாசை பௌர்ணமி தேய்பிரை அஷ்டமி வளர்பிரை அஷ்டமி இந்த காலங்களில் வேப்பை எண்ணெயை ஏற்றி வைக்கிறது வேப்பை எண்ணெயை ஏற்றி வச்சுட்டு இந்த டயத்தில் நீங்கள் மனசார நினச்சிக்க வேண்டியது காளி தேவியை மனசார நினச்சிக்க வேண்டியது ஓம் க்ரீம் காளிகாயே ஸ்வஹா ஓம் க்ரீம் காளிகாயை ஸ்வஹான்னு மனசுக்குள்ளே நினச்சிக்க வேண்டியது இந்த காளியை கூப்பிட்றதுக்கு முன்னாடி எப்பையும் போல தான் குலதெய்வத்தை ஃபஸ்ட்டு வணங்கணும் ஃபஸ்ட்டு விநாயகரை வழிபடணும் குலதெய்வத்தை வழிபடணும் அதுக்கப்புறமா தான் காளி தேவியை வழிபடணும் இது இல்லாமல் இன்னொரு மந்திரம் என்ன இந்த மாதிரி விஷயங்களில் பேராசையே வரவே கூடாது அப்படிங்கிறதுக்குள்ள மந்திரம் என்ன இது நான் ஃபஸ்ட்டு சொன்னது வந்து ஒருவேளை அந்த மாதிரி ஏமாந்து போய் இருக்கிறக்குள்ள விஷயங்களில் வரக்கூடிய விஷயங்களுக்கும் அதையும் நீங்கள் பிரயோகம் பண்ணிக்கலாம் வராமலே இருக்கிறதுக்கு இந்த மந்திரத்தையும் நீங்கள் பிரயோகம் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு என்ன அப்படின்னா பவானி புத்திராய நிம வைத்து அப்படிங்கிற தான் என்னடா இது சிம்பிளாக இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் இதோட மந்திரம் வந்து சின்னதாக இருக்கலாம் பட் பவர் வந்து ரொம்ப ஜாஸ்தி இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் மனசார நீங்கள் சொல்லிகிட்டே வரும்பொழுது ஆகும்னா அந்த பேராசை விஷயங்களும் வராது அதனால் ஏமாற்றங்களும் அடைய மாட்டேங்க இதுக்கு வந்து அஞ்சனங்களும் உண்டு இந்த அஞ்சனங்களும் உண்டு அந்த மாதிரி விஷயங்களுக்கு எந்திரங்களும் உண்டு எந்திரங்கள் உண்டுன்னா இந்த சகல காரிய சித்தி எந்திரங்கள்னு உண்டுங்க அந்த சுய ஜாதகத்தை நாங்கள் பார்க்கும்பொழுது எங்களுக்கு தெரியும் இவங்களுக்கு இப்படி இப்படி பண்ணி கொடுத்துட்டா சரியாயிடும் தெரியும் ஸோ ஒருவேளை அப்படி வேணும்னு நினச்சிங்கனாலும் எங்கள்கிட்ட ரெடிமேடெல்லாம் நான் எதுவும் விற்கிறதில்ல இல்லை சுய ஜாதகத்தை பார்க்கும்போது அதுக்குள்ள விஷயங்களும் சொல்லி கொடுத்துருவோம் இல்லை இதுக்குள்ள யந்திரங்கள் நாங்களே வரைஞ்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறவங்களாக இருந்திங்கனாலும் நீங்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா அங்கே அந்த இதுக்கு நான் உங்களுக்கு என்னென்ன மாதிரி அதை வரையணுங்கிற டீட்டெயில்ஸையும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் அந்த நியம அனுஷ்டானங்கள் எப்படி இருந்துக்கணும்னு சொல்லித்தரேன் விருப்பமாக இருக்கிறவங்க நீங்கள் அப்படியும் பண்ணிக்கோங்க நண்பர்களே நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான மந்திர வழிபாடுகளுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவகோ